இயற்கை வந்து என்னோட ஃபார்ம்ல அழகா கொட்டி தெளிச்சு சந்தோஷப்படுத்திட்டு இருக்கு. ஆனாலும் நம்மளா வளர்க்குற பூல வர்ற சந்தோஷம் ஒரு தனியான சந்தோஷம்தான். இது வந்து வயோலாஸ். இதுதான் வந்து முத முத நட்டேன் நான். ஒரு ஃபுல் ரோ, ஏகப்பட்ட செடி. ஆக்சுவலி குட்டி குட்டி செடி இது. ஒரு ஒரு பூவாக பூக்கும் போதே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ ஒரு ஒரு செடியிலையும் அஞ்சாறு பூ இருக்கு. இந்த பூ ஆக்சுவலி எடிபிள் ஃப்ளவர். இது வந்து சாலடோடு போட்டு சாப்பிட்றாங்க. சின்ன பூவாக இருந்தாலும் ரொம்ப அழகான பூ. நல்லா இந்த வயலட் கலர் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆல்பனி லோகோ மாதிரி இருக்கு. வயோலான் பேர் வேற, அது சிறப்பான பேர். ஸோ இது நானா வளர்த்த பூ இந்த ஊரில். இதில் ஒரு சந்தோஷம், ஆனால் இயற்கையில் வர்ற பூ அதன் சந்தோஷம் இன்னொரு லெவல். அதோடலாம் நம்மளால் கம்பீட் பண்ண முடியாது. இயற்கையோடு கம்பீட் பண்ண முடியுமா? நம்ம பக்கத்துலேருந்து சந்தோஷப்பட்டு காண்டிடும் அந்த வயோலா மாதிரி. ஸ்மால், பியூட்டிஃபுல், ஹாப்பி டு பி வாட் இட் இஸ் நெக்ஸ்ட் டு த பீஸ். பீஸும் வயோலாவும் தான் ஃபஸ்ட்டு நட்டேன் நான். இங்கே என் பீஸ் எல்லாம் அழகாக காய்ச்சிருச்சு. அதை பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. அது வந்து எல்லாம் ஷெல்லிங் பீஸ். வயலாக்கு அந்த பக்கம், வயலாக்கு இந்த பக்கம் வந்து ஸ்வீட் பீஸ்ன்னு சொல்லி இது ஏதோ பூ வரும்னு சொன்னாங்க. பீஸ்லே அது நட்டிருக்கேன். அதில் இன்னும் தெரியல என்ன பண்ணணும், என்ன வரும்னு தெரியல. ஆனால் ஷெல்லிங் பீஸ் ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. வயலா இதை தான் பார்த்துட்ருக்கு. வயலா இஸ் ஹாப்பி டு சி ஆல் த பீஸ் அரவுண்ட் ஹர். சும்மா ஒரு ஜாலிக்கு பக்கத்தில் சாமயில் மாதிரி இருக்கிற டெய்ஸி, டெய்ஸி ஃப்ளவர், ஆக்சைன்னு சொல்கிறாங்க. ஆக்சைன் ஒன்று ஒரு பேர், இல்லைன்னா டேஸ் ஐ. ஏன்னா வந்து பகலில் பூத்து சூரியன் அஸ்தமாகும் போது சுருங்குமா, அதனால் பகற்கண், பகல் கண், டேஸ் ஐ, அதுதான் டெய்ஸின்னு ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இன்னொரு பேர் வந்து ஆக்ஸ் ஐ. இதோட இன்னொரு பேர் வந்து ஜானி ஜம்ப் அப். ஏன்னா சூரியன் குதித்து எழுற மாதிரி இருக்கு இல்லையா, காலையில் விடி காலையில் அடர்ந்த கரிய வானத்திலிருந்து சூரியன் குதித்து எழுற மாதிரி இருக்கிறதுனால இது பேர் ஜானி ஜம்ப் அப். ஜானி ஜம்ப் அப்பும் வயலாவும் ஆக்சைடேசியும்